அம்மா அம்மா உங்க அம்மா லூசு முண்டை கிறுக்கு முண்டை இங்க உங்க அம்மா உன்னை பண்ண சித்திரம் வரைக்கும் இதை விட பேசுவேன் மறைச்சு என்ன பண்றது ஏமா யாரு முத்தமாவையா? நான் முத்தமாவையும் பாக்கல, ஒரு பொத்தமாவையும் பாக்கல. இது நான் சொல்லல, எப்படி இந்த வேலையை ஆரம்பிச்சீங்க? என்ன மந்திரி வேலையா? பேர் வேலை ஹரிச்சந்திர நாடகத்துல சந்திரமதி தெரியும். உங்க குன்றி அதிசயமா உள்ள உலகத்துல இல்லாத உள்ள உங்களுக்கு அதிசயமா என்ன அதிசயம்? பெத்த தாய்மொழி நீங்க நடந்துக்கிறீங்க, சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாடு சந்தோஷம் மறக்கணும் நினைக்கிறீங்க. பெத்த தாய் எல்லாம் சொன்னாலும் மனசாட்சியிருக்கு இந்த பக்கம் வாங்க.
அதுல சம்பளத்துல குறைக்க போறோம். நான் தெரியாம கேக்குறேன், உன் பிள்ளைய தானே வாங்கணும். நீங்க கண்டத்துல நிற்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சரியா சொல்றீங்க, நான் சம்மந்தப்பட்டேன். நான் சொல்றேன், இல்ல நான் என்ன சொன்னேன்?
என்னை கொஞ்சி வளர்த்த தாய்
முகத்தில் விழிக்க கூடாது என்றும், நீ வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து மடிவேன் என்றும், எங்கேயாவது செத்து மடி என்றும் சொல்வதற்கு எப்படியம்மா மனப்பட்டது? ஆனால் என் தாயே இப்படி பேசும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்த்து எப்படி பேச மாட்டார்கள்? பெண்ணாக பிறந்தவள் யார் என்னும் இவர்களிடம் அடைக்கலமாக வாழ வேண்டும், பெற்றவர் இருக்க வேண்டும், அல்லது பேணி வளர்த்தவர் இருக்க வேண்டும், அற்றது முட்டாள் உறவினர் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் யாரேனும் ஒருவரிடம் அடைக்கலமாக சென்று வாழ வேண்டும் என்று வாசல் இருக்கிறார்கள். ஆணாக பிறந்தால் மந்தையில் இருந்தாலும் மாணிக்கம், குப்பையில் இருந்தாலும் குண்டு மணியன் பார்த்தான். ஆனால் பெண்ணாக பிறந்தவள் என்ன புண்ணியம் செய்திருந்தால் அவள் திக்கற்றவளாகும் பொழுது எல்லோரும் கைகட்டிச்சிருப்பார்கள். என்ன சொல்லி ஒன்றும் பொறியவில்லை,